வணக்கம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. நான் தத்துப்பு பத்மநாபன், தமிழ் பள்ளியின் தமிழாசிரியர் திருமதி ஷாலினி ராமசாமி. சிலம்பொலியனார் சுழற் கிண்ணம் வாசிப்பு காணொலி போட்டி 2020 வழி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் அகம் மகிழ்கிறேன். இன்று நான் சுவைத்த இலக்கிய நாவலின் இன்பத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். 20 நூற்றாண்டில் தமிழ் இலக்கிய வரலாற்றில் புகழ் பெற்ற எழுத்தாளர்களில் டாக்டர் மு வரதராசனாரும் ஒருவர். தமிழ் சமுதாயத்தை படம் பிடித்து காட்டும் வண்ணம் இவரது நாவல்கள் அமைந்துள்ளன. அவ்வகையில் வாடா மலர் எனும் நாவலை பற்றியே நான் கூறவிருக்கிறேன். இதன் பதிப்பகம் மு வரதராசன் பதிப்பகமாகும். நல்லொழுக்கம் மற்றும் மனக்கட்டுப்பாடு ஆகியவை நல்வாழ்வுக்கு அடித்தளம் எனும் கருப்பொருளை மையமாக கொண்டு இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் வகையில் இந்நாவலை படைத்துள்ளார் மூவா. தம் நாவலின் கதை பின்னலுக்கு கதை கூறல் உத்தி, கடித உத்தி என மிக செறிவாக கதையை எழுதியுள்ளார் மூவா அவர்கள். முதன்மை கதை மாந்தரின் வழி கதையை வழி நடத்தியுள்ளார். கதையின் முதன்மை கதை மாந்தர் குழந்தை வேல் மற்றும் அவருக்கு நெருங்கிய நண்பன் தானப்பன் என இந்த வட்டத்திற்குள் உள்ள பல கதை மாந்தர்களோடு கதை இணைக்கப்பட்டுள்ளது. இக்கதையின் சுருக்கமானது தானப்பன் மற்றும் குழந்தை வேலின் நட்பு இனிதே இளம் வயதிலிருந்தே தொடங்குகின்றது. இருவரும் இனிமையாக ஒன்றாக இணைந்து பள்ளியில் பயில்கிறார்கள். தானப்பனின் அம்மா சிறு வயதிலேயே இறந்து விடுவதனால் சித்தியின் கண்காணிப்பில் பல கொடுமைகளை தாங்கி தானப்பனும் தானப்பனின் தங்கை சுடர்விழியும் வளர்கிறார்கள். தானப்பன் சித்தியின் கொடுமை தாங்காமல் ஊரை விட்டு ஓடுகிறான். இதற்கிடையில் குழந்தைவேல் நண்பன் இல்லாமல் தனிமையில் நல்லொழுக்கத்தோடு வளர்கிறான். மேற்படிப்பின் போது குழந்தைவேல் அவர்கள் தானப்பனை சென்னையில் சந்திக்கிறான். இதற்கிடையில் சுடர்விழி ஆசிரியர் தொழில் புரியும் கனகையாவை திருமணம் புரிந்து நல்வாழ்வு வாழ்கிறான். பல போராட்டங்களுக்கு இடையில் தந்தையின் இறப்பிற்கு பின்னரே தானப்பன் ஊருக்கு திரும்புகிறான். அரசியலில் நுழைந்த தன் வாழ்வை உயர்த்தி கொள்கிறான் தானப்பன். பல திருப்பங்களுக்கு இடையில் திரு வி கா அவர்களின் சொற்பொழிவுக்கு பிறகு நிறைய புத்தகங்கள் படித்து தன்னை நல்வழிப்படுத்திக் கொள்கின்றான் தானப்பன். அனைவருக்கும் நல்லவை செய்யும் பக்குவம் அடையும் தருவாயில் தானப்பன் இறந்து விடுகிறான். கனகையா தானப்பனின் பள்ளி அமைக்கும் ஆசையை நிறைவேற்றி தானப்பனின் சித்தி மகளுக்கு திருமணம் செய்ய ஏற்பாடு செய்கிறார். ஆம் தோழர்களே, இக்கதையில் என்னை கவர்ந்த கதை மாந்தர் சுடர்விழி. பெண்ணுக்கு இலக்கணமாக திகழ்கிறாள் சுடர்விழி. சித்தி தன்னை கொடுமைப்படுத்திய போதும் அனைத்து வீட்டு வேலைகளையும் செய்து சித்தியோடு விட்டு கொடுத்து நடக்கிறாள் சுடர்விழி. எப்பொழுதும் எளிமையான வாழ்க்கையையே வாழ்கிறாள். பட்டு பூச்சை கொன்று புடவை நெய்வதால் பட்டு புடவை உடுத்தாமல் எளிய புடவை அணிகிறாள் சுடர்விழி. இதன் வழி அவள் செடி கொடி உயிரினங்கள் மீது அன்பு கொண்டவளாக திகழ்கிறாள். அது மட்டுமல்லாது கணவன் மனைவி என்பவர்களில் இரு வெவ்வேறு பாதைகள் இருக்கக்கூடாது என்பதனால் தனது கணவரின் பாதையில் நடக்கிறாள் சுடர்விழி. இவ்வாறு பெண்களிடம் இருக்க வேண்டிய அனைத்து பண்புகளும் பொருந்தியவளாக திகழும் தெய்வ பெண்ணாக சித்தரிக்கப்பட்டது என்னை மிகவும் கவர் செய்தது. ஆகவே நண்பர்களே, புத்தகங்கள் ஒருவரை நல்வழிப்படுத்தும் கருவிகளாக திகழ்கின்றன என்ற சிந்தனையோடு வாசிப்போம், வாழ்க்கையை வளப்படுத்துவோம் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.